வணக்கம், இது எட்டு திக்கும் இன்று வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டம் இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழகத்தில் 15 முதல் 18 வயது வரையிலான 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட சிறார்களுக்கு முதல் நாளில் கொரோனா தடுப்பூசி. நாடு முழுவதும் 41,30,000 பேருக்கு செலுத்தப்பட்டது. சென்னை திருவான்மியூர் பறக்கும் ரயில் நிலையத்தில் 1,32,000 ரூபாய் கொள்ளை போனதாக கூறப்பட்ட விவகாரம். பணத்தை திருடிவிட்டு நாடகமாடிய ஊழியர் துக்காராம், அவரது மனைவி கைது. புதுக்கோட்டை அருகே தலையில் துப்பாக்கி குண்டு பாய்ந்த சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. இறப்பிற்கு நீதி கேட்டு உறவினர்கள் சாலை மறியல். சிறுவன் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்து முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. ஒமைக்ரான் பரவல் எதிரொலியால் ஜார்க்கண்டில் கல்வி நிறுவனங்களுக்கு ஜனவரி 15 வரை விடுமுறை. மும்பையில் 1 முதல் 9 வரையுள்ள மாணவர்களுக்கு நேரடி வகுப்புகள் ரத்து. மத்திய அரசு அலுவலகங்களில் 50% ஊழியர்கள் மட்டும் பணியாற்ற அனுமதி. புதுச்சேரியில் திரையரங்குகள், கடை வீதி, பேருந்துகள், கலையரங்கங்களில் 50% பேருக்கு மட்டுமே அனுமதி. 2 தவணை தடுப்பூசி செலுத்தாத அரசு ஊழியர்களுக்கு கட்டாய விடுப்பு அளிக்க துணைநிலை ஆளுநர் தமிழிசை உத்தரவு. தமிழகத்தில் ஒமைக்ரான் பரவலை தடுக்க கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுமா? மருத்துவ வல்லுநர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை. தமிழகத்தில் மேலும் 1,728 பேருக்கு கொரோனா பாதிப்பு. 50 விழுக்காடு பாதிப்பு சென்னையில் பதிவு. லடாக்கின் பாங்காங் ஏரி அருகே பாலம் அமைத்து வரும் சீனா. 60,000 வீரர்களையும் குவித்துள்ளதால் பதற்றம். இந்தியாவும் பதிலடி தர ஆயத்தம். ஜோஹன்ஸ்பர்க் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 202 ரன்களுக்கு ஆட்டமிழப்பு. 1 விக்கெட் இழப்பிற்கு 35 ரன்கள் சேர்த்தது தென்னாப்பிரிக்கா.